भगवान श्री योगी राम सूरत कुमार के। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு 36-37 வயதுள்ள ஒரு பெண்மணி இரவு 8:30 மணிக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினார். அந்த நாட்களில் திருவண்ணாமலை முற்றிலும் வேறுபட்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் தான், காடு போல் இருந்தது. மிகச்சில கட்டிடங்களே இருக்கும், வாகனங்களோ சைக்கிள் ரிக்ஷாக்களும் மாட்டு வண்டிகளும் தான். இருட்டினால் சில மின்விளக்குகளை பார்க்கலாம், அவையும் மங்களாகத்தான் எரியும் அல்லது எரியவே எரியாது. இந்த நிலையில் அந்த பெண்மணியை நோக்கி ஒரு ஆட்டோ எங்கிருந்தோ பறந்து வந்தது. ரமணாசிரமத்து சேவை செய்து வந்த அந்த பெண்மணியும் ஆட்டோவில் சீக்கிரம் ஆசிரமம் சென்று விடலாமே என்ற மகிழ்ச்சியில் ஏறிக்கொண்டார். சில நிமிடங்களிலேயே அந்த ஆட்டோ டிரைவர் தன்னை வேறு எங்கோ எடுத்து செல்கிறான் என்று தெரிந்து கொண்டார். பயம் மிகுந்து நடு நடுங்கி செய்வதறியாது திகைத்த அவர் ஸ்ரீ யோகிஜியின் நாமம் நினைவுக்கு வர மனதிற்குள்ளேயே யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று சொல்ல ஆரம்பித்தார். சில நிமிஷங்களில் அந்த ஆட்டோ டிரைவர் வீயில் என்று கத்தி அலறியவாறு ஆட்டோவை திருப்பி ரமணாசிரமம் ரோடுக்கு கொண்டு வந்தான். அவன் உடலோ நடுங்கிக் கொண்டிருந்தது. நேராக சென்று ரமணாசிரமத்தில் இறக்கிவிட்டு விட்டான். அவன் நடுக்கத்தை பார்த்த அந்த பெண்மணி வேவரை வேறு கொட்டியது. என்ன ஆயிற்றோ என்று கேட்டு நினைத்த அவள் அவனிடம் மெதுவாக, அப்பா ஏன் இப்படி நடுங்குகிறார் என்று கேட்டார். அம்மா, நான் ஒரு கெட்ட எண்ணத்துடன் உங்களை அழைத்துச் சென்று கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சந்தின் நடுவில் ஒரு பெரியவர் தாடி வைத்திருந்தார். கையில் ஒரு இரும்பு கம்மியுடன் என்னை நோக்கி ஆட்டி ஆட்டி மிரட்டினார். அவர் கண்கள் இரண்டும் நெருப்பாய் ஜொலித்தது. என் உயிருக்கு ஆபத்து என்ற பயங்கர உணர்வு தோன்றி அடிவயிற்றில் பயம் பற்றி கொண்டது. உடன் இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டேனம்மா. அந்த கிழவர் யார்? உங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் சாதாரண மனிதர் போல் தோன்றவில்லையே என்று கேட்டான். என்ன நடந்தது என்று அந்த பெண்மணிக்கு புரிந்துவிட்டது. கண்களில் நீர்மல்க கைகூப்பியபடி அவர் ஆசிரமத்திற்குள் விரைந்து ஓடினார். கடைசி வரை ரமணாசிரமத்தில் சேவை செய்த அவர் முடிந்த போதெல்லாம் ஸ்ரீ யோகியையும் வந்து தரிசித்து செல்வார். அவர் நாமத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பார். இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த நாமத்தை நாம் அனைவரும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் நிறைய நிறைய சொல்லி அவர் பாதங்களில் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்வோம். பகவான் நம் ஆசிரமத்திற்கு கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கன்ஸ் ஒரு 23 பேர் ஒரு பெரிய குழு வந்தனர் பகவானை பற்றிய சத்சங்கத்திற்காக. அந்த சத்சங்கத்தின் நடுநடுவே பகவானுடைய நாமத்தையும் அவருடைய பெருமையும் சொல்லுவேன். முக்கியமாக பகவானுடைய வரலாறு, அவருடைய உபதேசங்கள் எல்லாம் சொல்லிய பிறகு அவருடைய நாமத்தை பற்றி சொன்னேன். அப்பொழுது சொன்னேன், நீங்கள் எல்லாம் பகவானுக்கு புதிதாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு போதிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், மனம் ஒருமுகப்படாமல் இருக்கலாம், அது தவிர பக்தி இல்லாமல் இருக்கலாம், அதனால் பரவாயில்லை, உங்கள் வாழ்க்கையில் அவரவர் வாழ்வில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வரும்பொழுது பகவானுடைய நாமத்தை யோகி ராம் சுரத்குமார் என்று கூவி கூவி அவரை அழையுங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சவால் விட்டேன். அவர்களெல்லாம் சிரித்து கைகூப்பி விடைபெற்றனர். அதன் பிறகு அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றிவிட்டு கடைசியில் பெங்களூருக்கு வந்து அங்கிருக்கும் ஏர்போர்ட்டிலிருந்து அவர்களுடைய நாட்டுக்கு திரும்புவதாக இருந்தது. பெங்களூருக்கு வந்தவுடன் அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டனர். பெங்களூரில் இந்த போக்குவரவு எப்படி இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். எப்படியோ அவர்களுக்கு டிலே ஆகிவிட்டது. 2 மணி நேரத்திற்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட் பண்ண வேண்டும், ஆனால் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஏற்கனவே இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது. அவர்கள் இன்னும் பாதி வழியிலேயே நிற்கின்றார்கள். டிராஃபிக்கானால் நகர்வதாக இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த அவர்களுக்கு திடுமென்று அவர்களுடைய தலைவர் சொன்னார், அன்றைக்கு அம்மா சொன்னார்களே, சுவாமியுடைய நாமம் சொன்னால் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்று, அதனால் வாருங்கள் எல்லோரும் சொல்லுவோம் என்று கூறி அவர்கள் யோகி ராம் சரத்குமார் நாமம் பாட ஆரம்பித்தனர். வழிமுழுக்க பாடிக்கொண்டே வந்தனர். ஆனாலும் அவர்கள்
ஏர்போர்ட்டை வந்து அடையும் பொழுது அந்த பிளேன் உடைய டேக் ஆஃப் டயத்துக்கு அரை மணி நேரம் கூடவே ஆகிவிட்டது. அதனால் அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே பிளேன் கிளம்பி போயிருக்கும். அவர்களுக்கு அவர்களுடைய பணம் திரும்பி வருவதற்கு வழி இல்லை. இப்பொழுது அடுத்தபடியாக எந்த பிளேன் இருக்கிறதோ அதற்கு புக் செய்ய வேண்டும், மறுபடியும் பணம் செலவழிக்க வேண்டும். இப்படி பல கவலைகள், சங்கடங்கள். அத்தோடு கவுண்டரில் சென்று விரைந்து சென்று கவுண்டரில் நின்றனர். இவர்களை பார்த்த உடனேயே அந்த கவுண்டரில் இருக்கும் ஆள், நீங்கள் இந்த ஃப்ளைட்டை சேர்ந்தவர்களா என்று கேட்டார். ஆமாம், நாங்கள் வழியை தெரியாமல் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டு விட்டோம், நாங்கள் தவற விட்டு விட்டோம் என்று வருத்தத்துடன் இவர்கள் சொன்னார்கள். உடனே அவர் முகமலர்ந்து, நீங்கள் தவற விடவில்லை, உங்களுடைய பிளேன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, ஓடி சென்று ஏறுங்கள், இப்பொழுதுதான் மற்ற பயணிகளும் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவித்தார். உடனே இவர்களுக்கு நம்ப முடியாது, அவரை பார்த்தனர், சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர், ஓடி சென்று ஏறிக்கொண்டனர். பின்னால் அவர்கள் ஒருமுறை வந்திருந்த பொழுது அந்த குழுவின் தலைவர் மறுபடியும் இன்னொரு குழுவை கூட்டிக் கொண்டு வந்து என்னிடம் சொன்னார், அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே சுவாமியுடைய நாமத்தை சொன்ன பிறகு எங்களுக்கு ஒரு பெரிய இதிலிருந்து காப்பாற்றினார், ஒரு பெரிய சங்கடத்திலிருந்து. நான் கேட்டேன் அவர்களை, எப்படி நீங்கள் அந்த மாதிரி ஆயிற்று உங்களுக்கு என்று. அப்பொழுது அந்த கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னாராம், அந்த பிளேன் அது குறித்த டயத்துக்கு கிளம்புவதாகத்தான் இருந்தது, பயணிகளும் ஏறிவிட்டனர், ஆனால் திடம் என்று அந்த பைலட் அந்த பிளேனில் ஒரு ஏதோ ஒன்று ரிப்பேராக இருப்பதை உணர்ந்தார். அத்துடன் அந்த பிளேனை செலுத்த முடியாது என்று உணர்ந்து உடனே கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியவுடன் அவர்கள் வேறு ஒரு பிளேனை கொண்டு வந்து மற்ற பயணிகளை இறக்கி ஏற்றுவதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று அவர் கூறினார். ஏதோ உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், உங்கள் பிளேன் இன்னும் போகாமல் நிற்கிறது, நீங்கள் சென்று ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். ஆக பகவான் செய்த லீலையை பாருங்கள். இவர்களை மற்றும் இவர்களையும் நேரத்திற்கு அங்கே செல்ல அரேஞ்ச் செய்ததோடு அப்படியே அந்த பிளேன் சென்றிருந்தால் வழியிலேயே ஏதாவது ரிப்பேர் ஆகியிருக்கும், அங்குள்ள பேசஞ்சர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டிருக்கும், அவர்கள் உயிர் பிழைத்திருப்பதே கஷ்டமாக இருக்கும். ஆக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல் இவர்களை டயத்திற்கு அந்த நாமம் கொண்டு சேர்த்ததுடன் அந்த பிளேனில் இருந்த ரிப்பேரையும் கண்டுபிடித்து வேறொரு பிளேனுக்கு இவர்களை மாற்றி அவர்களை பத்திரமாக அவர்கள் ஊருக்கு கொண்டு சேர்த்தார் நம் பகவான். ஸோ இந்த நாமத்தின் பெருமையை நாம் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பகவான் சொன்ன இன்னொரு கூற்றையும் ஞாபகத்தில் கொள்வோம். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியுள்ள வாக்கு கொடுத்துள்ளார். அப்படி இருக்க நாம் இத்தனை நாமாக்களை சொல்லி சொல்லி அவர் பாதத்தில் சமர்ப்பித்து வருகிறோம். இந்த நாமாக்கள் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் அனைவருமாக சேர்ந்து சொல்கிறோம். அதுவும் எங்கே சொல்கிறோம்? பகவானுடைய சன்னதியில் சேர்ந்து சொல்கிறோம். ஒரு பெரிய இறை சக்தி, இறை அருள் எழும்புகிறது, அது கண்டிப்பாக அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். நமக்கு எப்படி அது நடக்கிறது என்று தெரியாவிட்டாலும் அது அதன் பங்கை செய்யாமல் விடாது. அதனால் நாம் நம் பங்கை செய்து கொண்டே இருப்போம். மேலும் மேலும் நிறைய பேரை கூட்டுவித்து நிறைய நிறைய நாமங்களை சொல்லி பிரார்த்தனைகள் செய்து பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பித்து கொண்டே இருப்போம்.